கர்நாடக மாநிலத்தில் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதை தடை செய்து அம்மாநில உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் குப்தா மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தார். மற்றொரு நீதிபதி சுசாந்த் துலியா கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்துள்ளார். இதனால் இந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி அமர்வின் விசாரணைக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்பின் போது வகுப்பறைகளில் ஹிஜாப் அணிவதை தடை செய்வதால் தனிநபர் சுதந்திரமோ இஸ்லாமிய மாணவிகளின் உரிமையோ பறிபோகாது என்று நீதிபதி ஹேமந்த் குப்தா கூறினார். நீதிபதி சுசாந்த் துலியா கூறும்போது ஹிஜாப் அணிவது இஸ்லாம் மதத்தின் அடிப்படை நடைமுறையா இல்லையா என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் முடிவு செய்ததே தவறு என்றார். மேலும் பெண் குழந்தைகளின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது, அந்த இலக்கில் எக்காரணம் கொண்டும் தடை வரக்கூடாது என்றும் தெரிவித்தார். ஹிஜாப் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனாலும் இதைவிட மேம்பட்ட தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்தோம். தற்போது வழக்கு தலைமை அமர்வுக்கு போகவிருக்கிறது. இருந்தாலும் கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிவதற்கான அரசின் தடை தற்போதும் தொடர்கிறது என்று மாநில கல்வி அமைச்சர் பி சி நாகேஷ் தெரிவித்தார். முன்னதாக கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதற்கு கர்நாடக அரசு கடந்த பிப்ரவரி 5 முதல் தடை விதித்திருந்தது. இதனை எதிர்த்து இஸ்லாமிய மாணவிகளில் சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். உயர்நீதிமன்றம் அரசின் தடையை உறுதி செய்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜல்ஜீவன் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் தலைமையில் வியாழக்கிழமை சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நதிநீரினை உபயோகிக்கும் மாநிலங்களில் கீழ்ப்பகுதியில் உள்ள தமிழகத்தில் குடிநீர் திட்டங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி நிலத்தடி நீரை மேம்படுத்துதல், நீராதாரத்தை பெருக்குதல் போன்ற சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்து வரும் தங்களை விடுதலை செய்யக்கோரி நளினி ரவிச்சந்திரன் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் தமிழக அரசு அதற்கு கட்டுப்படும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இலவச மின்சாரம், மானிய விலையில் மின்சாரம் பெறுபவர்கள் ஆதார் எண்ணை மின் நுகர்வோர் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவின்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் விவசாயம், பொதுமக்கள், வழிபாட்டு தலங்கள், விசைத்தறி, கைத்தறி போன்றவைகளுக்கு மானியம் மற்றும் இலவசமாக மின்சாரம் பெறுபவர்கள் தங்கள் ஆதார் எண்ணை மின் நுகர்வோர் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினுக்கு 2 விதமான பயம் வந்திருக்கிறது. அவருடைய கட்சியில் யார் என்ன செய்வார்கள், எப்போது செய்வார்கள், எப்படி செய்வார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது பயம் பாஜகவின் வளர்ச்சி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் அந்த பயத்தின் தொடர்ச்சியாக மீண்டும் மொழிப்போர் என்றெல்லாம் அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்றார். சட்டப்பிரிவு 370 கொண்டு வந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவே ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கு காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். சட்டப்பிரிவு 370 அந்த பகுதியை நாட்டோடு முறையாக ஒருங்கிணைக்க முடியாத நிலை இருந்து வந்தது. நரேந்திர மோடி பிரதமராக வந்ததை அடுத்து ஒரே அடியாக சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் நாட்டோடு முழுமையாக இணைக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையில் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் தொடர்பாக நடந்த அவசர விவாதத்தின் போது பாகிஸ்தான் பிரதிநிதி காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. பாகிஸ்தான் பிரதிநிதியின் பேச்சுக்கு பதிலளித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் ஐநா அரங்கத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் மீண்டும் ஒரு தரப்பு இங்கே இந்தியா மீது அற்பமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது என்று தெரிவித்தார். உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் 3ஆம் உலகப் போர் மூழ்வது உறுதி என்று ரஷ்ய அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைச் செயலர் அலெக்சாண்டர் வெனடிக்டோவ் டாஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். அப்போது நேட்டோவில் இணைய உக்ரைன் ஃபாஸ்ட்ராக் விண்ணப்பம் செய்துள்ளது. உக்ரைன் தன்னை நேட்டோ படையுடனோ அல்லது அமெரிக்காவின் ஆட்டுவிப்புக்கோ ஆடும் வேறு கூட்டமைப்புகளிலோ தன்னை இணைக்குமானால் நிச்சயம் அதற்கான விளைவுகளை சந்திக்கும் என்றார். மக்கள் நலப்பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது தொடர்பாக தமிழக அரசின் கருத்து மற்றும் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஒரு அரசு பதவிக்கு வரும்போது பணி வழங்குகிறது, மற்றொரு அரசு பதவிக்கு வரும்போது அவர்களின் பணியை பறிக்கிறது. இது அந்த பணியாளர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமை அல்லவா? எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் முடிவு எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் கருதுகிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.